ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எமி குக்கிங் இன்னைக்கு நம்ம எமி குக்கிங்கில் சர்க்கரை பொங்கல் சேமியா பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எமி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதில் பாதி அளவுக்கு அதாவது அரை கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க அப்போதான் சர்க்கரை பொங்கல் நல்லா இருக்கும் இப்போ இதுல தண்ணி சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க டைம்ஸ் இத ஒரு குக்கருக்கு மாத்திக்கோங்க அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்த்து நான் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் இதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போதான் பொங்கல் கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும் அடுத்து கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உப்பு சேர்க்கறதால நமக்கு நல்ல ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும் இப்போ குக்கரை மூடி நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்துல கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்த்து ஒரு கப் எடுத்திருக்கோம் அதுக்கு ஈக்குவலா ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க அப்போதான் பொங்கல் நல்லா டேஸ்டா இருக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெள்ளம் கரையிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ நம்ம வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு பொங்கல்ல சேர்க்க போறோம் ஏன்னா வெள்ளத்துல மண்ணெல்லாம் இருக்கிறதால டைரக்டா சேர்க்காம இந்த மாதிரி கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம பொங்கல்ல சேர்க்க போறோம் இப்போ பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிடுங்க அடுத்து குக்கரோட பிரஷர் ஃபுல்லா போனதும் குக்கரை ஓபன் பண்ணிக்கோங்க பாருங்க அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ ஒரு கரண்டி விட்டு இத நல்லா கலந்து விட்டு மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க வெள்ளத்தை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம்ல வச்சுட்டு இத கொதிக்க விட்டுடுங்க வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடுங்க இப்போ இதுல முந்திரி திராட்சைய பொறிச்சிட்டு சேர்த்துடலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க நெய் சூடானதும் இதுல தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி லைட்டா கலர் மாறி வந்ததும் இதுல தேவையான அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கோங்க திராட்சை நல்லா உப்பி வரட்டும் இப்போ பாருங்க திராட்சை நல்லா பொறிஞ்சி உப்பி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இத பொங்கல்ல சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க அவ்வளவுதாங்க நல்லா சுவையான சர்க்கரை பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சேமியா பாயசம் செய்யறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க நெய் சூடானதும் இதில் கொஞ்சமா முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க முந்திரி லைட்டா கலர் மாறி வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க முந்திரி லைட்டா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த உப்பி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு முந்திரியோட கலர் மாறாம இருக்கும் இப்ப பாருங்க திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துட்டு வேற பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடுங்க அடுத்து இதே நெய்லேயே நம்ம சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம் பாயசம் செய்யறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு சேமியா எடுத்துக்கோங்க ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியாவா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி நெய்ல வறுத்துட்டு செய்யும் போது பாயசம் இன்னுமே டேஸ்டா இருக்கும் ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு சேமியா நல்லா கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க சேமியா நல்லா வருப்பட்டு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடுங்க சேமியா ரெடி பண்ணியாச்சு அடுத்து பாயசம் செய்யறதுக்கு ஒரு கப் 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 அளவுக்கு அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க பாலுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பால் நல்லா பொங்கி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்ப பாருங்க பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு இத ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க பால ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை இதுல சேர்த்துடுங்க பால் ஒரு கொதி வந்ததுமே நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை உள்ள சேர்த்துக்கோங்க சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு சேமியாவை வேக விட்டுடுங்க இத அப்பப்போ கரண்டி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேமியா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க சேமியாவை கையில் இந்த மாதிரி அழுத்தும் போது நல்லா சாஃப்டா இருக்கணும் இப்போ பாருங்க சேமியா நல்லா வெந்துருச்சு அடுத்து இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒன் ஃபிஃப்டி கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுகர் நல்லா மெல்ட் ஆயிட்டு பாயசம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாகும் ஆகும் ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விட்டுடுங்க அடுத்து இதுல வாசனைக்காக மூணு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க நட்ஸையும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க பாயசம் ரொம்ப திக்கா இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி அப்படி இல்லைன்னா பால் ஆட் பண்ணிக்கலாம் பாயசம் ஆடினதும் இன்னுமே திக்காகும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நம்ம சேமியா பாயசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேமியா பாயசம் பிடிச்சிருந்தா நம்ம எமி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க